இன்றைக்கி நாம் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் பட்டன் அமைக்கிங்க. இப்போ நம்ம 3 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோ அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி பிரியாணி செய்கிறதுக்கான எல்லா பொருளையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம், ஏலக்காய், தனி மிளகாய் தூள் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆயில் 600 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 கிராம் இடத்துல சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பட்டை லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எல்லாமே 10-10 கிராம் எடுத்துருக்கோம், அதை அதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கிலோ 200 கிராம் சேர்த்துருக்குறோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் இதத்தில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம 30 கிராம் தனி மிளகாய் தூள், 1 கிலோவுக்கு 10 கிராம் அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி 300 கிராம், பூண்டு 150 கிராம் அந்த ரேஷியோவில் கலந்துருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாயில் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா அரைக்கட்டு சேர்த்துருக்குறோம். தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் 1 லிட்டர் சேர்த்துருக்குறோம். கிலோவுக்கு 300 கிராம் விதத்தில் 900 கிராம் 300 கிராம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறோம். தக்காளி அதேமாரி வெங்காயம் ரேசியாக தான், 1 கிலோ 200 கிராம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி நல்லா மசியணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம். கறியும் 3 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம வடித்து கொட்ட போகிறதில் அரிசியை நம்ம டைரெக்டாக அரிசி இதில் போட போகிறோம். அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1-2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு கொதி விட்டுடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்க வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் டைரெக்டாக அதில் போட போகிறோம். அரிசியை போட்டு லேசாக கிண்டி விட்டிக்கிங்க. அதிகமாக கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிடும். இப்படி லெவலாக கிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி மறைஞ்சி அது ஈக்குவலாக வரணும். பாருங்க தண்ணி வத்திடுச்சு. இப்போ கரெக்டாக லெவலாக இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு தம்மு கல் வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம இதை எடுத்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃபயர் வச்சிடலாம்.
5 நிமிஷங்கள் ஆயிடுச்சு, இப்போ கடை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ பிரியாணியை எடுத்து பார்க்குறோம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வந்துடுச்சு பிரியாணி, அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.